வணக்கம் கேமர்ஸ். இன்னொரு வீடியோவில் புதுசாக வர போகிற இட்மேன் 3-ஓட சில டீட்டெயில்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த விஷயம்லாம் நீங்கள் வாகத்து மாதிரி தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இட்மேன் சீரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நிறைய பேர் பிடிக்கும். இட்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட் பாக்ஸ் அசாசின் கேமு. இந்த கேமில் வந்துட்டு ஏஜெட் 47 விளாட போகிறீங்க. ஏஜெட் 47 வந்து ஒரு க்ளோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சம மாஸ்டர் அசாசினு. ஹிட்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வச்சு ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த வீடியோவில் கவர் பண்ணல. மற்ற ஹிட்மேன் கேம்ஸ்க்கும் இந்த கேமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். இந்த கேம் வந்து மற்ற ஹிட்மேனோட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை கேம் பிளே ஆகட்டும், இல்லை சவுண்டாக இருக்கட்டும், இந்த கேமில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது பற்றி தான் வீடியோவில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹிட்மேன் 2 விளையாடிருந்தீங்கன்னா அதில் இருக்க ப்ரோக்ரஷன் வந்து அப்படியே வந்துடுது கேமில். ஐஓ இன்ட்ராக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிட்மேன் 2 இருக்க லெவல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து உங்கள் கிளாத்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸு, ஸ்பெஷல் ஐட்டம், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்மேன் 3 வந்து கிராஸ் ப்ராக்ரஷன் இருக்கும். செகண்ட் விஷயம் என்னென்னா வந்து இந்த கேம் வந்து எபிக் எக்ஸ்க்ளூசிவ், எபிக் கேம்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஸ்டீமில் வந்து ஹிட்மேன் 2 விளையாண்டுருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமா, அப்புறம் வந்து சேவ் கேம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹிட்மேன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் 2 இருக்க எல்லா லெவல்ஸும் பிளேயபிள். திரும்பி புது இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும், அதெல்லாம் வந்து ரீலீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஹிட்மேன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் மோட் எடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக விஆர் விளாட்லாம். ப்ளே ஸ்டேஷன் விஆர் வந்து சூப்பராக சப்போர்ட் ஆகும். ஸோ விஆரில் யோசிச்சு பாருங்கள், யாரும் பக்கத்தில் எல்லாமே பார்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப மோசமான நிலைமை ஏற்படும். இது புது இன்ஜின் பற்றி டீப்பாக பேசி ஆகணும். இந்த புது இன்ஜினில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஆபியஸ் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போகுது. அப்புறம் புது லெவல்ஸ் எடுத்துருந்துருக்காங்க. சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவுன் டவுனில் நியான் லைட்டிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராகுது. அப்புறம் வந்து அந்த ரெயின் படும்போது அந்த எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹிட்மேன் கேம்ஸில் வந்து அனிமேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது, வாக் அனிமேஷன், ரன்னிங் அனிமேஷன்லாம். ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த வால்ட் அனிமேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போகுது. ஹிட்மேன் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ரீப்ளேபிலிட்டி சொல்லுவாங்க, அதுதான் சாண்ட் பாக்ஸ் பேர். ஹிட்மேனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்கெட்டை வந்து நீங்கள் அசாசினேட் பண்ணோம், அது எந்த வழியாக வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒரு வழி போனீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் கேமை, இல்லை பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கன் பிளேலாம் போயாகணும். நீ ஒரு மிஷின் முடிச்சுன்னா வந்து திரும்ப ஆடணும் அவசியம் இல்லை. ஆனால் ட்ரை பண்ணினா வந்து இன்னும் நிறைய வழியில் வந்து உங்களால் கேம் முடிக்க முடியும். ஒரு ஒரு தடவை நீ டிஃபிகல்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன கியரு, அது மாதிரி எக்கச்சக்க விஷயம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இதான் சாண்ட் பாக்ஸோட அர்த்தமே. ஃபஸ்ட்டு மிஷினை பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் இருக்க பெரிய பில்டிங், எல்லாம் உலகத்தில் இருக்க பெரிய பில்டிங் பர்ஜ் கலிஃபாவில் தான் மிகப்பெரிய பில்டிங்கு. நிறைய என்பிசிலாம் இருப்பாங்க, நிறைய ரூம்ஸ், அப்புறம் ரெண்டு டார்கெட் வர. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எந்த வழியில் வேணால் ஃபில் பண்ண முடியும் உங்களால். நீங்கள் அங்கே இருக்கிற பாடி கார்டை கூட நினைக்கலாம். உங்களுக்கு ஸ்டெல்த் கேம்ஸ் மேலே வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேம் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஆனால் நீ கேம் வந்து கொஞ்சம் பொறுமை இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாழ முடியும் இந்த கேமை. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபேமிலியில் இருக்குது, எக்ஸ்பாக்ஸ் ஃபேமிலியில் இருக்குது, பிசியில் இருக்குது, அப்புறம் ஸ்விட்ச்சில் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன்லையும் அப்புறம் வந்து எக்ஸ்பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து புதுஜன் கான்சோல்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அப்கிரேட் இருக்குது. பிசியில் இந்த கேமோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ அநியாயமெல்லாம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமிங் கடவுள் சேனல் நிறைய இருக்குது, அதில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.